சமூகத்தில் மது மற்றும் பல்வேறு போதைப் பொருட்களின் அதிகரிப்பால் சமூக விரோதிகளின் போதை அட்ராசிட்டிகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அச்சம்பவங்களின் தொடர்ச்சியாக வேலூர் அருகே மது வாங்குவது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் நடு ரோட்டில் ஒருவரை ஒருவர் செருப்பால் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாத்தூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே இரண்டு அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மது அருந்துவிட்டு போதையில் இருந்த ஆசாமிகள் மீண்டும் மது வாங்குவதற்காக அக்கடைக்கு வந்துள்ளனர். அப்போது மது வாங்குவது தொடர்பாக இரண்டு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் மோதல் பெரிதாகி கைகலப்பானதால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். செருப்பை கடற்றி நடு ரோட்டில் சண்டையிட்டுக் கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் மது போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டிக்கொண்டு சட்டையை கிழித்துக் கொண்டு சண்டையிட்ட காட்சி அந்த பகுதி மக்களிடம் முகசுளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.